இப்போத்த சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வழக்கம் போல் சொல்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆவரேஜாக தான் இப்போ கால்குலேட் பண்ண முடியும் ஏன்னா வேர்ல்ஸ் கண்ட்ரோலில் அக்கமிலேட் மாற்றி மாற்றி வாங்கி விற்க விற்றுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் வந்து ப்ரிடிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்னு நான் முதல்லையே கூட சொல்லியிருப்பேன் பட் என்ன அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா பவுன்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான லெவல் வேணால் நம்ம பார்க்கலாம் அது உங்களுக்கு வேணால் சொல்கிறேன் அப்புறம் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்னு கூட உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் நம்ம நார்மலாக இப்போது இருக்கிற இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஸ்ஐ இண்டிகேட்டர் தான் மோஸ்ட்லி சில பேர் பார்ப்பீங்க பையிங் பொசிஷனில் தான் இருக்குது இருபத்தி நாலு காட்டுது ஆக்சுவலாக ஆர்எஸ்ஐஏ அதாவது பிட் காயினை வாங்கலாமான்னா அது இப்போ வாங்கணும்னு தான் சொல்லுவோம் ஏன்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம இருபது பாயிண்ட்டை வந்து பையிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலான்னு நம்ம சொல்லியிருப்போம் நார்மலான டைமில் ஒரு காயினுடைய ஆர்எஸ்ஐ வந்து முப்பதை தொட்டுச்சு அப்படின்னா பை பண்ணலான்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அதையெல்லாம் தொட்டு கீழே இறங்கி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் டூக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது ஆர்எஸ்ஐயில் சொல்கிறேன் ஸோ அப்படிங்கும்போது பை பண்ணலாமா அப்படின்னா நிறைய பைய் பையிங் நடந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா பையிங் நடந்துமே இப்போ வந்து அது டவுன் ட்ரெட்டில் தான் போகுது காரணம் வந்து இந்த பேட் நியூஸ் வந்து உள்ளே கொண்டு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் காரணம் ஒரு லிமிட்டுக்கு மேலே இறங்கும் போது ரொம்ப பேனிக் ஆனால் என்னாகும் அப்படின்னா எக்கச்சக்கமான செல்லிங் ஆக ஆரம்பிச்சிடும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படலாம் இனி சரி ஓகேப்பா இப்போ முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எவ்வளோவுக்கு இறங்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம இப்போ டே சேட் பார்க்குற கண்டிஷன்லலாம் இல்லை ஏன்னா அது அதை விட போகுது ஸோ மந்த்லி சேட்டை வச்சு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற பொசிஷனும் அண்ட் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்த பொசிஷனும் கிட்டத்தட்ட ஒன்று ஆக போகுது இன்னும் டச் ஆகலை பட் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நான் சேட்டில் காட்டுறேன் பாருங்கள் அந்த இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகணும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் பவுன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறையோ அல்லது முப்பத்தி நாலுக்கும் பிரேக்காகி கீழே போச்சு அப்படின்னா கொஞ்சம் அது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்தை நான் சொல்ல முடியும் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனலிஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க ஓகேங்களா இது கூட சில பேர் கூட சொல்லுவாங்க ஒருத்த மேலே போச்சுன்னா வித்துருங்கிறான் ஒருத்தன் கீழே போச்சுன்னா வித்துருங்கிறான் மார்க்கெட் இப்போது ஒவ்வொருத்தரும் ஒன்றா சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அவங்களும் யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஸோ இப்போத்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலாயிரத்தை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்கிற லெவலுக்கு மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா எந்தளவுக்கு சேட்டு ஏறி இருக்குங்கிறத பாருங்கள் ஏன்னா மார்க்கெட் ஏன் இது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஏறி இருக்குதுன்னு பாருங்கள் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு சடனாக அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக மேலேயே ஏறிட்டே போயிருச்சுட்டேன் இந்த மாதிரி சர்க்கள்கள் வரத்தான் செய்யும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூணு சருக்கள் தான் மூணு மாதத்துலையும் டவுன் ட்ரெண்ட் தான் நிறைய பேர் கூட கேட்டுருந்தீங்க நான் வாங்கின காயின் எல்லா காயினுமே இப்போது ஐம்பது பர்சன்ட் லாஸில் இருக்குன்னு கண்டிப்பாக ஐம்பது பர்சன்ட் லாஸில் தான் இருக்கும் இந்த சேட்டை பார்த்திங்கனாவே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மந்த்லி சேட்டு இது ஏன்னா எப்போ சறுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து டவுன் ட்ரெண்டு தான் பிட் காயின் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன அந்த வேல்யூவே மைண்டில் வச்சுக்கோங்க முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு லெவலுக்குள்ளே தாண்டி பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா கொஞ்சம் அலர்ட்டு தான் அலர்ட் ஆகிக்கோங்க ஏன்னா எல்லா நேரமும் மார்க்கெட் யாரையே போயிட்டு இருக்கணும்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ அவ்வளோ உச்சத்துக்கு போனதுனால இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இறங்கியிருக்கு ஓகேங்களா உடனே கேட்காதுங்க இன்னொரு ஐம்பது பர்சன்ட் இறங்குச்சுன்னா காலி ஏறுவோம் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் இறங்க இருக்குது வாய்ப்பில்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இறங்கும் அப்பப்போ ப்ராஃபிட் பார்த்து செல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா வந்து இல்லைனா இப்போது யார் வந்து அதிகளவில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வெட்டல் கூட மறுபடியும் பிட்காயினை பை பண்ணியிருக்காங்க அண்ட் மைக்ரோ மைக்ரோஸ்ட்ராட்டஜியில் அண்ட் இந்த மாதிரியான பெரிய ஆளுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்க இறங்க பையிங் தான் நடந்துகிட்ருக்கும் ஓகேங்களா அது எதுக்காக அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இறங்கிடுச்சுன்னா பேனிக் ஆகிட்டு அவர் செல் பண்ண மாட்டாங்க லோடு பண்ணிகிட்டே இருப்பாங்க அவன்கிட்ட பணம் இருக்குது அவன் வாங்குகிறான் நான் என்னப்பா பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி யோசிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்புமே வைக்கணும் எந்த நேரத்தில் காயினை வாங்கணும்னு தெரியணும் எந்த நேரத்தில் விற்றுட்டு வெளியில் வரணுங்கிறதும் தெரியணும் அதுக்கு தான் கொஞ்சம் லேர்னிங் கற்றுக்கோங்க அப்படின்னு நான் இருப்பேன் சரி ஓகே இந்த இதை விடுங்க அடுத்தது எத்திரியம் காயினுக்கு போவோம் அதுவுமே கிட்டத்தட்ட இதே லெவலில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எத்திரியம் காயினு இன்னும் பயங்கரமாக வந்து செல்லிங் தாக்குதலே வந்து எத்திரியம் காயினுக்கு தான் சொல்லுவேன் நான் மோஸ்ட்லி எத்திரியம் காயினோடய ப்ரைஸ் தான் பயங்கரமாக அடி வாங்கி இறங்குச்சி இந்த மாதிரி இறங்கினது பார்த்திங்கன்னா மந்த்லி சாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் தெரியும் பவுன்சிங் லெவலு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்துருச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு டச் பண்ணிருச்சு ஸோ மேபி இது பவுன்ஸ் ஆச்சுன்னா இப்போ பவுன்ஸ் ஆகி மேலே போகணும் ஓகேங்களா டைமிங்கே கிடையாது இப்போ பவுன்ஸ் ஆகி மேலே போச்சுன்னா தப்பிச்சிக்கிச்சு இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஓகேங்களா இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது போச்சுன்னா மறுபடியும் பவுன்ஸ் இருக்கான ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் இதுக்கு உண்டானது ஏன்னா எக்கச்சக்கமாக இறங்கிருச்சு தீரியும் காயின்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் அதிகம் அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க யாரும் பயப்படணுங்கிறது இல்லை மோஸ்ட்லி எல்லாம் டிசியாக பண்ணி வச்சுட்டாங்க இறங்க இறங்க பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சில நேரங்களில் நம்ம பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு மறுபடியும் உள்ள பணத்தை போட வேண்டியது இருக்கும் சிலர் இன்னொரு தப்பு பண்ணுறாங்க இந்த காயினுக்கு சொல்லிட்டான் பிட் காயினுக்கு சொல்லிட்டான் ஓகே நம்ம மற்ற காயின்லேயும் அதே வேலையை பண்ணலான்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணக்கூடாது சில காயினுக்கு மட்டும்தான் அந்த விதிமுறை ஏன்னா சில காயின் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனு அவ்வளோ அதனால் அந்த காயினோட பேக்ரவுண்டு சரி இல்லாமல் கூட காயினோடய பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் போய் மறுபடியும் போட்டிங்கன்னா மறுபடியும் அது லாஸ் தான் வரும் நிறைய பேர் இந்த எஸ்எல்பி காயின் பற்றி கேட்டுருக்குறீங்க இறங்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங்கில் எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நிற்கிது எஸ்எல்பி காயின்னு பட் வந்து அதனோடய ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு என்னென்னா அது கேம் பிளேயிங்காக எல்லாம் வாங்கி வச்சு குமிச்சு வச்சு வந்துருக்குறாங்க அது இன்னும் லாஸில் அப்படியே இருந்துகிட்ருக்கு ஓகேங்களா அப்படியே அதே கண்டிஷனில் ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு சேட் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இறங்கி தான் இருக்கும் எஸ்எல்பி காயின் ஓகேங்களா பட் அது பவுன்ஸ் ஆகும் அப்கிரேட் இருக்கு ஸோ அது புதுசாக அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வராங்க அப்படிங்கிறதுனால பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இப்போவும் அந்த எஸ்எல்பி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம் பையிங்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காயினில் ஒரு சில நம்பிக்கை அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஷிபாயினு காயின் ஷிபாய் காயினோட சேட்டை மந்த்லி சேட் பாருங்கள் இதெல்லாம் நோட் பண்ணுறீங்களா என்னென்னு தெரில சில பேர் மட்டும் தான் நோட் பண்ணுறீங்க அதனோட பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா மந்த்லி சாட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் வீக்லி சேட் எடுத்து பாருங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அந்தளவுக்கு இப்போ இறங்கிருச்சு இன்னும் அடி உழுவுறதுக்கு எதுவுமே கிடையாது தைரியமாக இந்த காயினை வாங்கலாம்ங்கிற சுச்சுவேஷனில் தான் சிபாயினு இருக்குது ஓகேங்களா ஷிபாயினுவை நம்ம வாங்கினா கண்டிப்பாக நீ ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற சுச்சுவேஷன் தான் இதில் அனலைசிஸே பண்ண முடியாது ஏன்னா ஒரே தூணை நட்டு வச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா கிரீனு ட்ரெண்டு அப்படியே மேலே போச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டுருக்கு ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்போ ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இதுக்காக சொல்கிறேன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பிரேக்கிங் லெவல் உடச்சி போச்சுன்னு எந்தளவுக்கு கீழே போகும்னே தெரியாதுன்னு பிட்காயின் மாதிரி தான் ஸோ இப்போ கொஞ்சம் பை பண்ணி வைங்க இப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் பை பண்ணி வைங்க எகெயின் மறுபடியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ் வந்து இருக்கணும் எப்போவுமே ஒரு ட்ரேடர்னால் கையில் கேஷ் இருந்தால் மட்டும்தான் நம்ம லாஸ்ட்லேருந்து தப்பிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு இதுக்குன்னு கிரிப்டோன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்கணும் இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லாபத்தை பார்க்க முடியாதுங்கிறத உண்மை அதே மாதிரி இவ்வளோ மேலே எனக்கு ப்ராஃபிட் வேண்டான்னு எக்ஸிட் ஆனிங்கன்னா மட்டும்தான் தப்பிப்பீங்க அதெல்லாம் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னம்னா அது கடைசியில் இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளை போட்டு தள்ளிட்டு அது போயிடும் சரிங்களா சிபா இன்னும் பை பண்ணுறேன்னா ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஒரே நாளில் பை பண்ண வேணாம் கொஞ்சம் விடுங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ளே மறுபடியும் ஒரு கிளைமேக்ஸை நெருங்குன்னு நினைக்கிறேன் என்னோட கணக்குப்படி மற்ற காயின்ஸ் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் வந்து பவுன்சிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த நேரம் பார்த்து அவனாவது பேட் நியூஸ் கொடுத்தாங்கன்னா சுத்தமாக முடிச்சு விட்ருவோம் மார்க்கெட்டை அது மறுபடியும் லேட்டாகி பப் பம்ப் ஆகும் அவ்வளோதான் ஓகேங்களா மார்க்கெட்டை கிரிப்டாவே முடிஞ்சு போச்சானா அப்படியெல்லாம் இனிமே கிடையாது இறங்கும் மறுபடியும் வந்து அது ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஏறும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை எங்கள்ட்ருக்குள்ளது நான் உங்கள் தாமும் நன்றி